கன்னட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம ரோட் ஷோல என்ன டாபிக் பேச போறோம் பாத்தீங்கன்னா, ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க நம்ம வேர்ல்ட் கப் தான் பேச போறோம். நம்ம இந்தியன் டீம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நம்ம இந்தியன் டீம்ல எந்த, அதாவது நம்ம கேப்டன்ஷிப் யார் கையில இருக்கும் பார்த்தா விராட் கோலி. ஸோ அவரோட கேப்டன்ஷிப்ல நம்ம வேர்ல்ட் கப் அடிப்போமா இல்லையா அப்படின்னு கேட்க போறோம். அங்க ஷோக்குள்ள போறோம். தினேஷ் நீங்க சொல்லுங்க, நம்ம இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீமா வேர்ல்ட் கப்ல? ஸ்ட்ராங்கான டீம் தான். ஸோ நீங்க எப்படி ஸ்ட்ராங்கான டீம்னு சொல்றீங்க? ஐபிஎல்லே பார்த்துருப்பீங்க, தனித்தனியாடும் போது ஒரு ஒருத்தவங்க ஒரு டீமை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அதிலே தெரிஞ்சிருங்க, இவெல்லாம் சேர்ந்தானே அப்படின்னு ஜெயிக்க முடியும் அப்படின்னு. ஸோ நம்ம தோனி வந்து ஆடுற கடைசி வேர்ல்ட் கப் இது. ஸோ வெற்றி வருமா இல்லை தோல்வி வரும் நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக வரும், கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம டீமில் யார் ஸ்ட்ராங் பிளேயர் நினைக்கிறீங்க? தோனி இருக்காங்க. என்ன ஸ்ட்ராங் டீம் சொல்றீங்க? நம்ம தோனி தவிர வேற யாரு ஸ்ட்ராங் பிளேயர் இருக்காங்க நம்ம டீம்ல? விராட் கோலி இருக்காங்க, ரோஹித் சர்மா இவங்க எல்லாம் போவோம். சோ இவங்க மூணு பேரே போதுமா? ஆ, இவங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியும், கண்டிப்பா ஜெயிச்சிரோம் சொல்ற ரொம்ப நம்பிக்கையோட சொல்றா. थैंक यू so much தினேஷ். நம்ம தோனி ஆஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, நீ எப்படி வெக்க பாறீங்க? அது சும்மா தோனி ஃபேன்ன்றதுனால வெச்சது. தோனி ஃபேன். சோ நீங்க சொல்லுங்க, தோனி எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம கோலியோட கேப்டன்ஷிப்ல வந்து தோத்துருச்சு ஐபிஎல். சோ இந்த வேர்ல்ட் கப் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? கண்டிப்பா ஜெயிக்கும். சோ எப்படி சொல்றீங்க, இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க, அதுக்கான காரணம் என்ன? தோனியோட லாஸ்ட் வேர்ல்ட் கப் இது. சோ கண்டிப்பா ஜெயிக்கும்னு எல்லாரும் நம்புறோம். சோ நம்ம டீம்ல ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணுமா? லைக் வேர்ல்ட் கப்ல வந்து நம்ம ஜெயிக்கல லாஸ்ட் டைம். சோ இந்த வாட்டி ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கணுமா? சேஞ்ச்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபீல்டிங்கோ பேட்டிங்கெல்லாம் பண்ணாலே போதும், அதுவே போதும் நம்மளுக்கு ஜெயிக்கிறதே போதும். இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும். தேங்க்யூ சரவணன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு மேட்ச் பார்ப்பீங்களா? ஸோ வேர்ல்ட் கப் வரப்போகுது. ஸோ ஆமாம், அஞ்சாந்தேதி தெளிவாக இருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம தோனி வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காருன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் அப்பயே வந்து ஐபிஎல்லே கொஞ்சம் இதுவாகிட்டார் ஃபைனலில், அப்போ வச்சுருந்தாங்கன்னா கப் வச்சுருப்பாங்க, அதனால இந்த வாரி கண்டிப்பா டெஃபினட்டா வந்து வேர்ல்ட் கப் அடிக்க வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம அவுட் ஆஃப் ஃபார்ம் சொல்லியோ, நம்ம தோனி வந்து 113 ரன் எடுத்துருக்காரு 78 பால்ஸ்ல. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரா இல்ல ஸ்டெடியா இருக்காரா? ஸ்டெடியா தான் இருக்காரு, இன்னும் வேர்ல்ட் கப்ல பார்க்கலாம். ஓகே. சோ நம்ம கோலி கேம்பியன்ஷிப்ல வந்து ஐபிஎல் தோத்துருச்சு, வேர்ல்ட் கப் ஜெயிக்குமா? கோலி இருந்து பாத்தீங்கன்னா, கோலி கூட தோனி தான் வந்து கேப்டன்ஷிப் பாத்தீங்க, புரியுதுங்களா? அது கோலி கூட பாத்தீங்கன்னா தோனிக்கு வந்து அதிகமா வாய்ப்பு இருக்கு, ஏன்னா வந்து பார்ட்னர்ஷிப்ல வந்து யார் யார் என்னென்ன டவுன்ல இருக்குது, யார் யார் எப்படி எப்படி ஃபீல்டிங் செட் பண்ணதால அவருக்கு தெரியும்னால இதுவாகும். ஸோ அதனால வந்து தோனியும் கோலியும் இருக்கனால கண்டிப்பாக வேர்ல்ட் கப் ஜெயிக்கும் அப்படி. தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீராம், நீங்கள் மேட்ச் பார்ப்பீங்களா? மேட்ச் பார்த்தீங்களா? ஓகே, நம்ம இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் வந்து இங்கிலாந்து தான் ஜெயிச்சிருக்கோம் 104 மார்ஜினில். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேட்ச் வின் பண்ணதை பற்றி? மேட்ச் வின் பண்ணதை பற்றி இப்படிதான், இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஏபி டிவிலியர்ஸ் கிடையாது, அதனால தான் ஒரு மைனஸாக இருக்கும். அதனால ஒரு மைனஸா இருக்கும். சோ நம்ம வேர்ல்ட் கப்ல எந்த வந்து எந்த டீம் நம்ம இந்தியாக்கு வந்து ஒரு பயங்கரமான போட்டியா இருக்கும் நினைக்கிறீங்க? ஆஸ்திரேலியா. சோ ஏன் ஆஸ்திரேலியா சொல்றீங்க? ஒரு வாட்ஸ்அப்ல நாளையா ஆஸ்திரேலியால வார்னர் எல்லாரும் பேட்டிங் பவர் சூப்பரா இருக்கு, எல்லாரும் ஃபார்ம்ல இருக்காங்க, அதனால இங்கிலாந்து மேட்ச் வந்து ஃபுல்லா இங்கிலாந்து டீம் வந்து ஃபுல்லா வந்து இங்கிலாந்துல தான் நடக்குது. சோ அவங்க பிட்ச்ன்றனால அவங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு நிறைய அப்படி நினைக்கிறீங்க? வின் பண்ண அவங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, ஃபீல்டிங்ல ஜடேஜா. தேங்க்யூ சோ மச் தினேஷ். நீங்க சொல்லுங்க, நீங்க மேட்ச் பாப்பீங்களா? ஆ, பாப்போம். சோ வந்து நம்ம இந்தியால வந்து நம்ம டீமுக்கு வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும், வேர்ல்ட் கப் அடிக்கணும் அப்படினா என்ன சேஞ்ச் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சேஞ்ச்னா தினேஷ் கார்த்திக் வல்ல தோனி எல்லா மேட்ச் ஆனா ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. தோனி எல்லா மேட்ச்மே ஆனா ஜெயிக்க ஆன்னு சொல்றீங்க. சோ நமக்கு நம்ம இந்தியாக்கு இப்போ தோனி தான் பவர் பிளேயர். சோ விராட் கோலியோட கேப்டன்ஷிப்ல வந்து ஐபிஎல் தோத்தாச்சு. சோ இந்த வேர்ல்ட் கப் வந்து விராட் கோலியோட கேப்டன்ஷிப்ல தான் நடக்க போகுது. சோ ஜெயிக்கும் நினைக்கிறீங்களா? சொல்ல முடியாது, சான்ஸ் இருக்கு, ஆனா வெஸ்ட் இண்டீஸ்னா எனக்கு தெரிஞ்சது அதான் பவரா இருக்கு, ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. ஆப்போசிட்டா வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் போற சான்ஸ். வெஸ்ட் இண்டீஸ் இல்ல இங்கிலாந்து. ஏன் அப்படி சொல்றீங்க? வெஸ்ட் இண்டீஸ்னா எப்பவுமே இந்த வருஷம் பவரா தான் இருக்கு, இங்கிலாந்து ஹோம் கிரவுண்ட் அதனால ஜெயிக்க ஜெய் வின் பண்ண சான்ஸ். கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். ஓகே சந்தீப், சோ நீங்க சொல்லுங்க, ஐபிஎல்ல வந்து நம்ம விராட் கோலி தான் கேப்டன்ஷிப் இருந்துச்சு பட் தோத்தாச்சு. சோ வேர்ல்ட் கப்ல நம்ம விராட் கோலி கேப்டன்ஷிப்ல ஜெயிக்குமா? கண்டிப்பாக. ஸோ இந்தியன் ஃபேனாக இருந்து விராட் கோலி ஜெயிக்க மாட்டேன் நான் எப்படி சொல்கிறது, நான் விராட் கோலி ஃபேன் டூ. ஸோ கன்ஃபார்ம் இந்தியாக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஜெயிப்பாங்க. ஆர்சிபின்னு பார்க்குறப்ப அது வேறு. ஸோ இந்தியன் பார்க்குறப்ப நல்ல பிளேயர்ஸாக இருக்காங்க. எம்எஸ் ஐபிஎல் ஏன் தோத்துச்சுன்னு நினைக்கிறீங்க விராட் கோலி கேப்டன்?
அது எங்க ஆர்சிபி சால கப்டன் மாதிரி தெரியல, மேபி ப்ராப்பர் ஐடியா இல்லை, மேபி கரெக்டாக ப்ளே பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ பட் இந்தியன் ஃபேன், ஸோ இந்தியா வின் பண்ண அவ்வளோதான் சிம்பிள். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நம்மளோட டீம் ஆப்போசிட்டில் வந்து லைக் ஆப்போனண்ட்டாக யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்தியாவுக்கு ஆப்போனண்ட்டாக? இங்கிலாந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஆயின் மோர்கன், ஜேசன் ராய் நல்லா ப்ளே பண்ணுறாங்க. ஸோ நேற்று கூட வின் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க நல்ல டீம். சவுத் ஆஃப்ரிக்கா அகேன், ஸோ அவங்க நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அதாவது அந்த இடத்துல நியூசிலாண்ட் நல்ல டீம் தான். ஸோ ப்ராக்டிஸ் மேட்ச்சில் லாஸ் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் டஃப் டீம் தான். ஸோ இவங்க ஏதாச்சும் நல்லா ப்ளே பண்ண தான் உண்டு. I think they'll play well. நம்ம டீம்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணுமா, லைக் பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வரணுமா நம்ம வேர்ல்ட் கப் அடிக்க? இல்ல இல்ல, ஆக்சுவலா லாஸ்ட் கேம் ஆக்சுவலா ப்ராப்பரா இருந்துச்சு. சோ மேபி டூ ஸ்பின்னர்ஸ், ஒன்னு ஜடேஜா, இன்னொன்னு வந்து சஹால் இல்லனா குல்தீப் யாதவ் யாராச்சும் ஒருத்தர் இருந்தா பெட்டரா இருக்கும். சோ அதுல இருந்தா பாண்டியா, ஷமி, புவி, பும்ரா. தேங்க்யூ.